மூலக்காடு பட்டாசு பால் காலை நன்றி. நீங்கள் இந்த பசங்க விட்டால் பேசிகிட்டே இருக்கானுங்க, அதனால் இந்த வீடியோட இவனுங்களை முடிச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே எண்டு கார்டு போட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவி 360. இந்த வீடியோவில் நம்ம காளைகளின் நேர்காணல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காளையோட பெயர் பார்த்திங்கன்னா பட்டாசு பால். இந்த காளையோட பகுதி 3 வீடியோ தான் இது. அதிகமாக பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வந்து மாட்டை விட்டாலும் போதான், மாட்டை வாங்க மாட்டார். இவர் பாட்டு நாங்கள் எங்கேன்னு தான் இருப்பார், டிஷர்ட்டை கேட்டுருவாரு, அவர் வேஸ்ட் கூட வந்துட்டு ஜட்டியோட தான் இருப்பார். ஜட்டியோட தான் தெருவே வந்து அவனை தான் வந்து பார்க்கும். வந்து பேர் சொல்லணும், நாங்கள் வந்து ஒரு பேர் சொல்லணும், சண்டைக்கு போவார். பேர் சொன்ன பார்த்தா மாடு விட சொல்லுவார் இவர், இல்லை மாட்டான்னு சொல்லுவார். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து மாடு விடணும்னா தான் ப்ரைஸு பணம்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, பேர் தான் முக்கியம். அந்த பேருக்கோசரம் சண்டை போடுவானுங்க, பேர் சொன்னால் தான் மாடு விடுவானுங்க. எல்லாம் விடாதீங்கன்னு வாங்க. ஒரு தெருவில் இவன் சண்டைக்கு போயிட்டான் அந்த ஊருக்கார அடிக்கும். இந்த மாடு தான் நம்மளுக்கு அடையாளம், அந்த பேர் தான் நம்மளுக்கு முக்கியமே. எந்த ஊர் போனாலும் சரி நம்ம மாட்டு பேர்னு சொல்லணும், சொல்லாம விட்டா நாங்கள் சண்டைக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட்டு மாட்டு பேர் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் மாடே விடுவோம். அது உள்ளூர் இருந்தாலும் சரி வேறு எந்த ஊர் இருந்தாலும் சரி நம்மளுக்கு மாட்டு பேர் தான் முக்கியமே. பேர் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் மாடு விட ஆரம்பிப்போம். எங்கேயுமே சரி மாட்டு பேர் சொன்னால் தான், இல்லைனாக்கா மாடே விட மாட்டேன் நிறுத்துவோம், எவ்வளோ பிரச்சனை கூட ஆகட்டும். மாட்டு நம்ம பராமரிக்கிறதே வந்து பேருக்கோசம் தான், அந்த பேருக்கோசம் தான் நம்ம வந்து இது பண்ணுறதே, காசு பணத்துக்கோசம்லாம் கிடையாது. அதனால் மாட்டை விட மாட்டானுங்க, பிரச்சனை பண்ணி மாடு அந்த பேர் சொல்லி விட்டுட்டதுக்கப்புறம் தான் முளக்காடு பட்டாசு பால் விடுன்னு சொன்னால் தான் விடுவானுங்களே மாட்டை. அதங்காட்டியும் ஒரு தெருவில் அப்படி தான் என்ன பண்ணிட்டாங்க, பேர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இவன் அடியதுக்கே போயிட்டான் அந்த ஊருக்கார. அப்புறமா சரி என்னத்துக்கிட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி இட்டுனோம். நம்ம மாட்டு இடுவது சிறப்பு என்னன்னு சொன்னாங்க, நீ எந்த தெருவு இருந்தாலும் சரி, எவ்வளோ லாங் தெருவு இருந்தாலும் சரி, எத்தனை சுத்த திரும்ப திரும்ப போட்டாலும் சரி, அந்த வேகம் குறையாமல் அதே வேகத்தில் போவோம். எங்களுக்கு வந்து இந்த வள்ளிப்பட்டு கல்புதூர் ஒரு 5-6 ஊர்ல விட்டாங்க, அந்த மாதிரி 3 சுத்து வைக்கணும். அந்த மாதிரி வச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எங்க மாடு வந்து எல்லா இடத்துலயும் நிறைய, நாங்க போட்டதெல்லாம் ஃபெயிலியர் இல்ல. ஃபர்ஸ்ட் 4வது பிரைஸ் அடிச்சிருக்கு, 17வது பிரைஸ், 20க்குள்ளவே எந்த தெரு போடலாம். நாங்க வந்து அதிகம் பரிசுக்கு போறது இல்ல, நம்மளுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, சரி பேர் தான் முக்கியம். எதனா ஒருத்தர் பசங்களாம் விருப்பப்பட்டாக்கா போடலான்னு சொன்னாக்கா போடுவோம். ஏன்னா அடிமதியில் கலாட்டாண்டத்தில் நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் புச்சி மரத்தில் போட்ட தெருவில் வந்து பரிசுலாம் வந்து கிடையாது, பரிசு வாங்கும். நாங்கள் வந்து நிறைய தெரு போட்டிருக்கோம். இந்த வருஷம் வந்து ஒரு 3-4 தெரு போட்டோம். ஒரு தெருவில் வந்து 4வது அடிச்சிருக்கு, இன்னொருத்தில் 17வது, இன்னொருத்தில் 13வது, இன்னொருத்தில் 21வது, அந்த மாதிரி 4-5 தெருவில் பரிசு வாங்கியிருக்கு. அந்த மாதிரி பரிசு வாங்குகிற பொருள் வந்து எங்களுக்கு பணமாக கொடுத்தா எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பொருளாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் எந்த பொருள், சைக்கிளு, மிக்சி, கிரைண்டரு, அந்த மாதிரி பொருளாக நம்ம சைடில் அந்த மாதிரி தேவைப்பாங்க. அந்த மாதிரி வச்சாக்கா அது அடையாளமாக அதை அப்படியே வச்சுருப்போம். இன்னி வரைக்கும் எங்களுக்கு எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குது, 3 வருஷம் ஆகுது, இன்னி வரைக்கும் அந்த ஓட்டுறதுலாம் இல்லை, அப்படியே வீட்டுக்குள்ள தான் தள்ளி வச்சுட்டுருக்கு. வருஷத்துக்கு மினிமம் வந்து ஒரு 4 தெரு தான், அதிகமாக நாங்கள் போகிறதில்ல. ஏன்னா வந்து நான் வண்டி ஓட்டுறேன், அதனால் சவாரிக்காக போயிடுவேன். எல்லாருமே அவங்க வேலை எல்லாம் வந்து படிக்கிற பசங்க, காலேஜு எல்லாம் வேலை செய்கிறவங்க, அதனால் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போல்லாம் தெரு போடும். வருஷத்துக்கு ஒரு 4 தெரு, அவ்வளோதான். மாட்டை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, மாடு வந்து ஃப்ரீயாக அதுக்கும் ஒரு கஷ்டம் வரக்கூடாது. ஏன்னா வளர்க்குறதே நம்ம அதுக்கு வசனம், அதெல்லாம் வாயில் வச்சுவேன். எங்களை போல் ஒரு பயனாக தான் நாங்கள் நினச்சி வளர்த்துனுக்குறோம், அதையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படியே சொல்லிட்டு வருஷத்துக்கு 4 தெரு 3 தெரு அதிகபட்சம் அவ்வளோதான் போடுவோம், அதுக்கப்புறம் போட மாட்டோம். இவங்க தாத்தா வந்து 4 வருஷமாக சைக்கிள் கேட்டிருக்காங்க, இவங்க யாரும் வாங்கி கொடுக்கல, அதனால் இந்த மாடு வாங்கி கொடுத்துருக்குன்ற பெருமையில் இன்னும் சைக்கிளை ஓட்டாத அப்படியே வச்சுட்ருக்காங்க. எங்கள் மாட்டுக்கு வந்து நாங்கள் கொள்ளு வந்து உரலில் தான் இருப்போம். இது ஒரு தெருவில் என்ன பண்ணிச்சு, எங்களுக்கு கிரைண்டர் வாங்கி அடிச்சு குத்துச்சு, அதுலேருந்து மாட்டுக்கு வந்து நாங்கள் கிரைண்டர் தான் அடிச்சு குத்துறோம். அந்தமாரி எது தேவைன்ற பொருளோ அது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துது ப்ரைஸு எந்த தெருவில்னா. அது வந்து எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிக்கினேன், அதுவே எதனா ஒரு தெருவில் போயிட்டு சைக்கிள் ஓண்டது அந்த கஷ்டம், சைக்கிள் அடிச்சு குத்துச்சு, கிரைண்டர் அடிச்சு குத்துச்சு, அந்தமாரி நல்ல குணம் கொண்ட மாடு இது. அப்புறம் ஒரு தெருவில் வந்து கிராம்டன் ஹை ஸ்பீடு ஃபேனு அந்த அடிச்சிச்சு, கொட்டாயில் போட்டு வச்சுருக்கோம். மாடு வெயில் காலத்தில் வேக்காடுக்கு போடுவோம். இந்த மாட்டை வந்து பராமரிக்க தரேன்னா இவர் தான், எங்கள் மாமா, அவர் டெய்லர் வேலை தான் செய்கிறாரு, சீனு பேர். இவர் தான் பராமரிப்புறது எல்லாமே, காலைல வச்சுனா மாட்டை வந்து கவனிச்சிக்குவார், மீதி டைமில் எங்கள் தாத்தா பார்த்துக்குவாங்க, மற்ற டைமில் டெய்லர் துணி தூக்கி போயிடுவார், ஈவினிங் ஆச்சுன்னா கரெக்டாக வந்துடுவார். மாடுன்றதுக்கோசரம் வேலையை நிறுத்திட்டு கூட வந்து மாட்டை கவனிச்சிட்டு போவார். அந்தமாரி மாடு இந்தளவுக்கு வளர்க்குறாங்கன்னா அது யாருனாலும் அவரால் தான். ஏன்னா வந்து நாங்கள் பொருள் மட்டும் தான் வாங்கி கொடுப்போம், மீதியெல்லாம் வந்து அவர் தான் வந்து மாட்டை வந்து நல்லா வளர்ப்பார். அவர் சாப்பிடலாம் கூட சரி, மாட்டை வந்து அவர் தான் வளர்ப்பார். சொல்லட்டுமா? மாடு வளர்த்ததுக்கு எங்களுக்கு வந்து பலன் வீணாக போல. மாடு வளர்த்ததுக்கோசரம் அவர் பேர் நல்லா காப்பாற்றிச்சு. எல்லாம் சொல்லுவாங்க, என்னடாவா மாட்டுக்கு இவ்வளோ தீனி போடுறான், இந்த போடுறான், அது போடுறான்னு சொல்லுவாங்க.
அது பேர் அந்த செலவு பண்ணதெல்லாம் பால் மரவன் மாடு வந்து தெருவில் பேர் வாங்கி கொடுத்துச்சு. அந்தமாரி எந்த தெரு போனாலும் சரி பேர் இல்லாமல் மரத்தில் அந்தமாரி பத்து சுற்று கூட போடு, எத்தனை சுற்று வேணால் போடு, அந்த தெருவில் வந்து பரிசு இல்லாமல் வராது. எத்தனை சுற்று போகலாம், ஒரே மாதிரி தான் போவோம், பிரைஸ் வந்து ரீடிங் உடச்சி தான் போவோம். அந்தமாரி குணம் கொண்ட மாடு வந்து அதுமாரி இதுக்கப்புறம் வர மஞ்சள் விட்டு எடுத்து எடுத்துவிடும் திருவிழாலாம் வந்து மாட்டை வந்து உஷாராக விடுங்க, எந்த துன்புறுத்தலாம் அவ்வளோ பண்ணாதீங்க. மாட்டை ஆளுங்களுக்கே தான் கூடாது, மாட்டுக்கே தான் கூடாது, சேஃப்டியாக விடுங்க. இவர் எங்கள் மாமா வந்து வெளியே எங்கன்னா போனால் கூட சரி, இவர் வந்து பட்டாசு பால் மாட்டுக்காரரா, அவர்கிட்ட கூப்பிட்டு உங்கள் மாட்டு சூப்பராக போதுண்ணா, நல்லா போகுது, எப்படின்னா வளர்க்குறீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க அவரை. அந்தமாரி மாடு அந்தளவுக்கு பேர் வாங்கி குத்துச்சு. அதே இவருக்கு வந்து அந்த டைம்லாம் வந்து பெருமையாக இருக்கும். அந்தமாரி தெருவில் விட்றேன்னா வந்து அந்த விட்டு அந்த எகிரம் பார்த்தீங்களா, அந்த சொகை வந்து யாராலுமே தர முடியாது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணால் யார் வேணால் பணம் வச்சுருக்கலாம், அந்த தெருவில் மாடு விட்டு எகிற சந்தோஷம் வந்து யாராலுமே தர முடியாது. அந்தமாரிண்ணா எருதுகட்டிலேருந்து மாடு விட்டு எகிறது மாடு வச்சு வந்து இந்தமாரி வர எருதுகட்டிலேருந்து ப்ரைஸ் வர்றாங்களா, அங்கே வந்து டபுள் டவுன் போடாமல் எல்லா மாட்டு வேறு விட்டு வச்சு சிங்கிள் டவுன் வேகணும் வந்து அது கரெக்டாக பார்க்கணும், அவங்களுக்குன்னு தெரிஞ்சு வந்து இது பண்ணுறாங்க. எல்லோரும் அதேமாரி தான் கஷ்டப்பட்டு தான் மாடு வளர்க்குறாங்க, எல்லாருக்கும் வந்து பலன் நினைக்கணும். டபுள் டோக்கன் மூணு டோக்கன்லாம் போட்டு ப்ரைஸ் வாங்கிடுறாங்க, மூணு டோக்கன் போட்டு வாங்குறது இல்லாமல் தெருவில் வந்து அடிமந்தி என்ன பண்ணுறாங்க, மாட்டுக்காரங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, மாட்டை தட்டி அவுத்து ஃப்ரீயாக தந்து மாட்டை கஷ்டங்க விட்டு பேர் வாங்கிக்கிறாங்க. பின்னால் மாட்டுக்காரங்களும் ஒத்து வைக்கணும், ஃபஸ்ட்டு மாட்டுக்காரங்க ஒத்து வச்சா நல்லாயிருக்கும். இந்தமாரி இந்த தெருவில் எந்த தெருவிலையும் கொஞ்சம் இந்தமாரி தப்பு நடக்காமல் கொஞ்சம் மாட்டுக்காரங்க ஒத்து வைங்க. நீ வரும் காலங்களில் வந்து எல்லோரும் சிங்கிள் டோக்கன் போட்டு அதை வந்து வியாக்குனரும் ஒத்து வைக்கணும், மாட்டுக்காரரும் ஒத்து வச்சா நல்லபடியாக மஞ்சள் நல்லா நடக்கும். அதுமாரி எல்லா மாட்டுக்காரரும் நீங்கள் மட்டும் ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க, எல்லா மாட்டுக்காரரும் வாங்கணும், எல்லாம் நம்ம மாடு மாதிரி தான், அந்த மாடு எல்லாமே நம்ம மாடு தான், எல்லா மாடும் பரிசு வாங்கணும் அந்த மாதிரி நினைங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கலாம் ஆசையே கிடையாது, தெருவுக்கு போனால் ப்ரைஸ் எல்லாம் வரக்கூடாது, எங்களுக்கு அதே போதும். எல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க, ப்ரைஸ் வாங்கி ஆகணும் வாங்கி ஆகணும்ன்ட்டு ரெண்டு மூணு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ரெண்டு மூணு அட்டை போடுறீங்க. அதெல்லாம் வந்து இப்போ இவ்வளோ லாங்லேருந்து நாங்கள் ஓட்டியாடுறோம், எங்களுக்கு பணத்துக்கோசரம்லாம் வரது வரத்தில்ல, எங்களுக்கு லாஸ்ட்டு ப்ரைஸ் எதனால் வாங்குவோன்னு தான் நாங்கள் வரமே. அதுக்கேற்ற மாதிரி இதுமேட்டுக்கு வர காலங்களில் தெருவில் கொஞ்சம் அந்தமாதிரி நடத்துங்க, அதுமாரி விழா கொண்டுவரம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு ஊருக்கரெலாம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு மூணு அட்டை பெரிய பெரிய மாட்டுக்கெலாம் ரெண்டு மூணு அட்டை போடுறாங்க, அது கண்ணுக்கு தெரிஞ்சு அதை கண்டுக்க மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸு, மூணாவது ப்ரைஸு, ஏழாவது ப்ரைஸு, அந்தமாரி தொடர்ந்து மூணு ப்ரைஸு, அந்த பத்துக்குள்ளேயே மூணு ப்ரைஸு பெரிய பெரிய ப்ரைஸ் அவங்களே அடிச்சு போயிடுறாங்க. அந்தமாதிரி பத்து மாட்டை போட்டாலும் முப்பது ப்ரைஸ் சரியாக போச்சு, மீதிக்கிற மாடு என்ன பண்ணுறது, முந்நூறு மாடு போடுறாங்க, அதில் வந்து பத்தே மாட்டுக்கிற அந்த ப்ரைஸ் வாங்கி மாட்டாக்கா, மீதி பேரில் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பரிசு வந்து ஒரு முப்பது நாற்பது பரிசு ஐம்பது பரிசு வைக்கிறாங்கன்னா வந்து குறிப்பிட்ட அட்டை ஒரு நூற்றி ஐம்பது அட்டை இரநூறு அட்டை அவ்வளோதான் லிமிட்டாக வைக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டை காசு போட்டுன்னு எவ்வளோ அட்டை வேணால் என்ன பண்ணுறாங்க, நானூறு அட்டை ஐநூறு அட்டை விட்டுறாங்க. அதனால் மாடு வந்து ரொம்ப கசங்கிடுது, வச்சுக்கிறது கொஞ்சம் ப்ரைஸு, அதனால் ஒழுங்காக அடியில் மாடு விட முடியல. அது காரணம் என்னென்னா வந்து ஒரு சுற்றோட காலை வந்து எல்லா மாடும் வந்து ஒரு சுற்று தானே மூணு டவுன் வாங்கிறாங்க, அதே வந்து மூணு சுற்று பழைய காலத்தை விட்ட மாதிரி விட்டால் வந்து மூணு சுற்று மாடு போட முடியாது, மூணு டோக்கன் ரெண்டு டவுன் வாங்கி இந்த மூணு சுற்று விட்றதுக்காட்டியுமே ஒரு டோக்கனுக்கே கரெக்டாக இருக்கும். அதுவே மூணு சுற்று விட்டால் வந்து இந்த தப்பு நடக்காது. ஊரக்காடு பட்டாசு பாலை டீச்சர் எங்களிடம் எருதுகட்டுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் இருந்தாலும் சரி, இந்த கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் எல்லா மாவட்டத்துக்கும் எங்களிடம் சிறந்த முறையில் டீச்சர் அமைத்து தரப்படும். நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எனது நண்பன் சிலம்பு, அவன் வந்து காடுவெடி குருன்னு மாடு வச்சுருக்கான், காடுவெடி குரு ஜான்சினா ஒத்தக்கொம்பு மாடு. நான் வந்து எல்லா ஊருக்கும் டிஜிட்டலில் நிறைய ஊருக்கு போவேன், அதனால் வந்து முதலே நம்மளை கேட்பானுங்க, நம்ம ஊரில் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாட்டுக்காரெலாம் வந்து இந்த தெருவு நல்லா இருக்குமா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் போடுவாங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. அந்தமாரி நம்மளை ஒரு வாரத்தை கேட்பாங்க தெருவு நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு. அதாவது மேலே வந்து ஜூன் ஜூலை வரையும் எருதுகட்டு நடத்துவாங்க, இப்போ வந்து கொரோனா எலெக்ஷனு அந்தமாரி வரத்தால் வந்து ரெண்டே மாதத்தில் பிப்ரவரிலேயே முடிச்சிடுறாங்க, அதனால் ஒரு நாளைக்கு வந்து ஏழு எட்டு தெரு நடக்குது ஒரு நாளைக்கு, அதனால் அதிகம் தெருவில் மாட்டுக்காரங்களால் போட முடியல, ஒரு நாள் ஏழு தெரு நடத்தல, எதனால் ஒரு தெரு தான் போடுறாங்க. எங்களுக்கு வந்து ஆறு மாதம் பர்மிஷன் கொடுத்தா முடியாத ஒரு ஆறாவது மாதம் வரையும் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும், மாட்டை வந்து ஃப்ரீயாக வந்து ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு மாட்டை போடுவாங்க. ஒரே டைமில் வந்து ஏழு தெரு நடக்கத்தால மாட்டு என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் போடலாம் போடலாம்னு நினச்சி மாட்டுக்கு கொஞ்சம் டயர்டாகுது, மாடு வந்து ஃப்ரீயாக உண்ணும், அதுக்கேற்ற மாதிரி நாலு அதிகமாகனா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபுல்லாக டைட்டாக கூட்டம் இருந்தால் தான் தெருவில் நல்லா போகும், கூட்டம் இருக்கிற அளவுக்கு மாடு நல்லா போகும், நல்லா பேர் வாங்கி கொடுக்கும் எங்களுக்கு. அதனால வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தெருவு நடந்துச்சு, அதனால் ரசிகர்லாம் கம்மியாகிடுறாங்க. தெருவில் கூட்டம் இருந்தால் தானே மாடு போகும், கூட்டம் இருக்குது, அதனால் ரெண்டு தெருவு இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தெரு மூணு தெருவு வச்சா கூட பரவாயில்ல ஒரு ஒரு மாவட்டத்துக்கும், அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே நாள்லேயே ரெண்டு தெரு வைக்கிறதுனால கூட்டம் இல்லாமல் போயிடுது,
அதனால மாடு ஒரு சில மாடுங்கெல்லாம் போகாது. மாடெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் தான் நல்லா போகும், கூட்டம் எல்லாம் போகாது, அதான் ஒரு ப்ராப்ளம். வேற ஒன்று இங்கேயே ரெண்டு தெருவு நடத்துல அதிகபட்சம் அதுவே அதிகமானதான். அது மாதிரி தெருவில் வந்து கூட்டம் நிற்கணும்னா ஒரு சில தெருவு என்ன பண்றாங்க, அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க. காலி தெருவுன்னு சொல்றாங்க. நம்ம சைடுக்கு எல்லா மாடுமே வந்து எங்க கூட்டத்தில் போய் பழகும். அது மாதிரி கை பட பட தான் மாடு வந்து கூட்டத்தில் மாடு போகும். அதை விட்டு காலி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாம கூட்டம் விட்டா நல்லா இருக்கும். நம்ம மாடு பார்த்தீங்கன்னா பத்து சுத்து போடலாம் பக்காவா போவோம். அதான் பட்டாசு பாலு, அதான் ஒரு சிறப்பு. மாடு போறேன்னா வந்து நான் ஒரு ஆள்லாம் போறதில்ல. ஆமாம், எனது நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறது தான். அவங்க மாடு போடலாம்னு சொன்னா போடுவேன். அந்த மாதிரி அவங்க இல்லைன்னா நான் மாட்டே போட மாட்டேன். நான் வந்து 149 அட்டன் தான் மாடு போடுவேன். அப்படி சொல்ல மாடு தெருவில் போட மாட்டோம். அட்டை கிடைக்காது தெருவில், நாங்கள் மாடே போட மாட்டோம். தெரு போனாலும் வந்து 149 கிடைச்சிரும். நான் டைலாக் சொல்லிட்டா, எந்த தெருவு போனாலும் சரி பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். யாரும் மூலக்காடு பட்டாசு பாலு காலை நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருக்கா? ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை தேடி உடனே வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.